வயது பதினொன்று. நான் ஆறாவது படிக்கிறேன். எனது பங்கின் ஊர் செல்லபுரம். எனது மாவட்டம் கோவை மறை மாவட்டம். இப்பொழுது நான் தோள் கொடுக்கும் தோள் எனும் தலைப்பில் உங்கள் ஜார்ஜியாவை பற்றி சில சொற்களை உங்கள் முன் கூறி வந்துள்ளேன். பிறப்பு 773. நாடு சிரியா. பெற்றோர் ஜெரோன் பாலிக். புதுமை 3 முறை கொல்லப்பட்டும் உயிர் பிரியவில்லை. தேவ பயமும் இறை பக்தியும் உடையவராக வாழ்ந்த ஜார்ஜ் போர் பயிற்சி பெற்று சிறந்த வீரனாக திகழ்ந்தார். ஆதரவற்ற நிலையில் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார். உடல் வலிமையுடன் இளைஞனாக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் போது தந்தையை இழந்தார். ராணுவத்தில் சேர்ந்த போது தாயை இழந்தார். அடுத்தடுத்த இழப்புகளை சந்தித்த போதும் இறை நம்பிக்கையில் வாழ்ந்தார். மனிதர்களை வேட்டையாடிய பறவை நாகத்தை வென்று மக்களை காப்பாற்றினார். அரசரின் மகளை மணப்பதற்கு அழைப்பு விடுத்த போது மறுத்தார். அரசரிடம் கிடைத்த வெகுமதியை கொண்டு கிறிஸ்துவை அறிவித்தார். பிற தெய்வ வழிபாட்டில் ஊறி போய்ந்த பேரரசர் புனிதரின் போதனை நிறுத்தார். பேரரசர் ஜார்ஜை அழைத்தார். தான் வணங்கும் தெய்வத்தை வணங்கும்படி கூறினார். ஜார்ஜ் மறுத்தார். பின்னர் ஜார்ஜை சிறையில் அடைத்தனர். இவரின் மன உறுதியை கண்ட சிறைவாசிகள் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சிறைக்குள் வந்த பேரரசர் மீண்டும் வலியுறுத்தினார். அரசரிடம் புனிதர் அச்சிலையை காட்டுமாறு கூறினார். சிலைக்கு முன் ஜார்ஜ் நிறுத்தப்பட்டார். நான் உனக்கு வணக்கம் செய்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். உடனே அச்சிலை, நான் இறைவன் இல்லை, நீ வணங்குபவரே ஒப்பற்ற இறைவன் என்று கூறியது. உடனே ஜார்ஜ் அச்சிலை மீது சிலுவை அடையாளம் வரைய அச்சிலை சுக்கு நூறாக உடைந்தது. ஜார்ஜ் மந்திரவாதி என்று கூறி தன்னிடம் பணியாற்றிய மந்திரவாதி ஒருவரை அழைத்து வந்தார். இறையருளால் தனது மந்திரம் தோற்று போன மந்திரவாதி மனம் மாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அரசரின் ஆத்திரம் அடங்கவில்லை. தொடர்ந்து புனிதரை வைத்தான். ஜார்ஜை கழுவரம் ஏற்றி கொலை செய்து உடலை கடலில் எறிந்தார். மறுநாளே ஜார்ஜ் உயிரில் திரும்பி வந்தார். உடனே அவரை தீட்டெரித்தான். அதிலிருந்தும் மீண்டு வந்தார். கடைசியாக பேரரசர் ஜார்ஜின் தலையை வெட்ட உத்தரவிட்டார். அதன்படி 3 ஆண்டு ஏப்ரல் 23 அன்று மறை சாட்சியாக தன் உயிரை தழுவிக்கொண்டார். ஆங்கிலே இலக்கிய ஷேக்ஸ்பியர் தன்னுடைய காப்பியத்தில் ஜார்ஜியாவின் வீரத்தை புகழ்வது புனிதரின் பெருமையை பறைசாற்றுகிறது. புனித ஜார்ஜியாரின் சிலுவை அடையாளம் தங்கள் ஆடைகளை போர்த்தி கொண்ட இங்கிலாந்து நாட்டு போர் வீரர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார்கள். போர்க்கையை எடுத்த வெற்றியை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டு போர் வீரர்கள் தங்கள் ஆடைகளில் உள்ள சிலுவை அடையாளத்தை இங்கிலாந்து நாட்டு தேசிய கொடியில் இடம் பிடித்தது. இங்கிலாந்து மட்டுமல்ல, ஜெர்மனி, குரோஷியா, கிரீஸ், போர்ச்சுகல் உட்பட்ட பல நாடுகள் புனித ஜார்ஜியாரை தங்கள் நாட்டு பாதுகாவலர் கொண்டாடி மகிழ்கிறார்கள். மேற்கண்ட நாடுகளில் ஏப்ரல் 23 அல்லது ஏப்ரல் 24 ஆகிய தினமும் இன்னும் சில நாடுகளில் மே மாதத்தில் ஒரு நாளும் புனித ஜார்ஜியாரை தங்கள் நாட்டு பாதுகாவலர் கொண்டாடி மகிழ்கிறார்கள். புனித ஜார்ஜியார் சாம இயக்கத்தின் பாதுகாவலரை திகழ்கின்றார். புனித ஜார்ஜியார் கிறிஸ்துவ மத்தியில் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மத்தியில் கூட புகழ் பெற்றவராக தோன்றுகிறார். எனவே நாமும் புனித ஜார்ஜியாரை போல மறை சாட்சியாக வாழ வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், சோகம் வந்தாலும் நாம் கடவுளை மறுதலிக்க கூடாது. நன்றி, வணக்கம்.